அப்போ வெளியில சர்வீஸ் நம்ம கொடுக்கும்போது ரியலாவே கம்பெனியில இந்த காரோட வாரண்டி இந்த மாதிரி பேருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இப்போ வந்து வெளியில பண்றதுக்கும் கம்பெனியில பண்றதுக்கும் ஒர்க் வைஸ் நான் என்னென்ன வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணணும், காரை வந்து நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி நமக்கு சிந்தட்டிக் ஆயில் போட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம ஆயில் மாற்றினா போதும், ஜெனுயின் பார்ட்ஸ் எப்படி வந்து நம்ம பிலீவ் பண்ணுறது, அப்போ முடிவாக நம்ம என்ன சொல்கிறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க, என்ன அப்படின்னா, நம்மளோட காரை ஒரு கம்பெனி ஓன்டு சர்வீஸ் சென்டரில் நம்ம சர்வீஸ் பண்ணணுமா இல்லை அவுட்சைட் கேரேஜில் நம்ம பண்ணணுமா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட டைரெக்டாக சொல்கிறத விட, டிரைவர் சீட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் மிஸ்டர் ஃபாசில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஒரு கம்பெனி ஓன்டு ப்ரீமியம் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். ஸோ அவர் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார். ஹாய் ஃபாசில், ஹாய், எப்படி இருக்கீங்க ஃபாசில்? நல்லா இருக்கேன். ஸோ இந்த ஃபாசில் கூட தான் நமக்கு இந்த எபிசோடு இருக்க போது, நமக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் இன்றைக்கி அவர்கிட்ட நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாசில், உங்களோட இன்ட்ரொடக்ஷனை எங்களோட வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். உங்கள் சேனலோட வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்கிறது தெரியும், என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து அது தெரியாது. கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரொடக்ஷனை சொல்லுங்கள். ஹலோ கைஸ், என் பேர் ஃபாசில். ஸோ நான் வந்து ஒரு சென்னையில் ஒரு டீலர்ஷிப், ஒரு ஆட்டோமொபைல் டீலர்ஷிப்பில் வந்து சர்வீஸ் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி என்னோடய ஒர்க் என்னென்னா, கார்ஸில் இருக்கிற ஜென்ரல் சர்வீஸ், ஜென்ரல் ரிப்பேர்ஸ், அப்புறம் குட்டி குட்டி டயக்னாஸ்டிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த டிரைவர் சீட்டுங்கிற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. உங்களில் சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா இனிமேல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து சாரோட சேனலோட பெரிய பெரிய ஃபேன். இன்ஃபேக்ட் சார்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன், இதை ஆடியன்ஸ் முன்னாடி கொடுக்கணும்னு நினச்சேன். தேங்க்யூ. இது வந்து காரில் மவுண்ட் பண்ணுற அந்த ஃபோன் ஹோல்டர், இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் கொடுத்தேன், நானும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே ஃபாசில், இப்போ நான் என்னோட இன்ட்ரொடக்ஷனில் நான் சொன்ன மாதிரியே கார் ஓனர்ஸ்க்கு நிறைய இருக்கிற டவுட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஓன்டு சர்வீஸ் சென்டரில் போய் கொடுக்கும்போது நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க, லேபர் சார்ஜ் நிறையா போடுறாங்க, அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டை விட அதிகமாக இருக்குது. அப்போ நான் வந்து வெளியில் என்னோடய காரை வந்து சர்வீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வெளியில் சர்வீஸ் நம்ம கொடுக்கும்போது ரியலாகவே கம்பெனியில் இந்த காரோட வாரண்டி இந்த மாதிரி பேருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வெளியே நம்ம சர்வீஸ் கொடுக்கறது பற்றி பேசும்போது கண்டிப்பாக சர்வீஸ்னு நீங்கள் பண்ணும்போது வாரண்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, நீங்கள் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு குண்டு பல்பு நீங்கள் மாட்டினா கூட நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டரி சிஸ்டமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, கார் வாரண்டியில் தான் இருக்குது, அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு போனீங்கன்னா அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லை இது வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வாரண்டியை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல்ஸ்னால் பேட்டரி சம்மந்தப்பட்டது, இதில் வந்து வர ப்ராப்ளம்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற சஸ்பென்ஷன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேறு ஒரு மாதிரி ஒரு ஸ்டிஃபரான இல்லை சாஃப்டான சஸ்பென்ஷன் போடுறீங்க, நாளைக்கு சஸ்பென்ஷனில் ஏதாவது ஒரு நாய்ஸ் வருது, ஒரு ஆயில் லீக் வருதுன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிரேக்ஸில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணுறீங்க, ஆஃப்டர் மார்க்கெட் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது ஒரு சேஃபாக. ஓகே, பட் மிச்சபடி இருக்கிற எக்யூப்மெண்ட்டை நான் சர்வீஸ் மட்டும் வெளியில் பண்ணேன்னா எதாவது பிரச்சனை வருமா? சர்வீஸ் மட்டும் வெளியே பண்ணாலும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் ப்ராப்ளம்ஸ்ன்னு இல்லை, வாரண்டி கிளைம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் வெளியே சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அந்த பார்ட்ஸோட மேனுஃபேக்சரர் பிராண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இவங்க ஒரு ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதே ஏர் ஃபில்டர் அவங்க வேறு ஒரு மேனுஃபேக்சர்கிட்டருந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பிக்கப் சரியில்லை அப்படின்னு போகும்போது சார் ஏர் ஃபில்டர் வேறு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து வாரண்டி அதில் வந்து இன்க்ளூட் ஆயிருந்துச்சுன்னா வாரண்டியும் கிளைம் ஆகாது. ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கிரேட், ஓகே. ஸோ இப்போது எதனால் ஒரு கம்பெனி ஓன்டு சர்வீஸ் சென்டரில் பில்லிங் காஸ்ட் வந்து அதிகமாக வருது, அதே ஒர்க்கை நான் வெளியில் பண்ணேன்னா 50% தான் எனக்கு பில்லிங் வருது, ஸோ எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருது?
இட்ஸ் வெரி சிம்பிள். இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட். அவங்க ஒரு பெரிய ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரேம்ப் இருக்கும், காரை தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுற ரேம்ப் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்கிறனால ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதில் வந்து ஒரு 10% தான் வேறு ஒரு வெளியே ஒரு கராஜில் இருக்கும் இல்லையா. ஒரு சின்ன இடம், சின்ன கொஞ்சமான ஆட்கள், கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறனால ஆப்வியஸ்லி அந்த காஸ்ட் வந்து அதனால தான் குறையுது. இப்போ வந்து வெளியில் பண்ணுறதுக்கும் கம்பெனியில் பண்ணுறதுக்கும் ஒர்க் வைஸ், ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் ஒர்க் பண்ணுற ஸ்கில்டு லேபர் வைஸும் இருக்கலாம், இல்லை அந்த ப்ரொசீஜரில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா, இல்லை மோரலஸ் ரெண்டு பேரும் ஒரே ஒர்க் தான் பண்ணுவாங்களா? 85-90% சேமாக தான் இருக்கும். சி, ஒரு பேசிக் சர்வீஸ்னால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற இன்ஜின் ஆயில ட்ரெயின் பண்ணுவாங்க, அப்புறம் பழைய ஆயில் ஃபில்டரை கலக்குவாங்க, புது ஆயில் ஃபில்டர் போடுவாங்க, புது இன்ஜின் ஆயில் போடுவாங்க, புது ஏர் ஃபில்டர் மாற்றுவாங்க, புது ஏசி ஃபில்டர் மாற்றுவாங்க, இன்கேஸ் டீசல் கார்னால் புது ஃபியூல் ஃபில்டர் மாற்றுவாங்க, அப்புறம் கார் வாஷ் பண்ணுவாங்க, அப்புறம் இன்கேஸ் வேறு ஏதாவது மைனர் சின்ன சின்ன ரிப்பேர்னால் அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ இதே தான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் லோக்கல் கராஜஸ்லேயும் வந்து பண்ணுறாங்க. எந்த இடத்துல வந்து அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அந்த 10-15% எப்படி டீவியேட் ஆகும் அப்படின்னா, இப்போது ஒரு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை டைட் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர், இதை டைட் வந்து இவ்வளவு தான் வைக்கணும், இதை வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி தான் கலட்டணும் அப்படின்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து டீலர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 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 மேனுஃபேக்சரர், எனி ஹோண்டா, ஹியூண்டாய், டாடா, வாட் எவர், ஒரு 10 மாடல்ஸ் இருக்கும். அதில் எந்த மாடல் அவங்கக்கிட்ட சர்வீஸ் வந்தாலும், இந்த மாடலுக்கு இப்படி பண்ணணும், இந்த மாடலுக்கு இப்படி பண்ணணும், இந்த மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இது இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்து, இப்போ நான் போனால் கூட அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து நான் வந்து பண்ணிடலாம். அந்த மாதிரி அஃபிஷியலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது வெளியே இருக்கிற மார்க்கெட்ஸில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹியூண்டாயில் பண்ணுற மாதிரியே ஹோண்டாவில் பண்ணுவாங்க, ஹோண்டாவில் பண்ணுற மாதிரி டாட்டாவில் பண்ணுவாங்க. ஓகே, கான்செப்ட் எல்லாமே சேம் தான், பட் சின்ன சின்ன இதில் வந்து டீவியேட் ஆகும்போது சில விஷயங்கள் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம். பட் ட்ரெயின்டு மெக்கானிக்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், அதை அவங்க பண்ணிடுவாங்க. சொல்கிறேன், இந்த அஃபிஷியலான ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நான் ஃபாசில், இப்போது நான் வந்து என்னோட காரை நான் சர்வீஸ் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் என்னென்ன வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணணும், காரை வந்து நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் இதை இது விஷயங்களை வந்து நான் செக் பண்ணணும், அவங்கக்கிட்ட போய் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை பற்றி சொல்லு. நல்ல க்வெஸ்சன் இது. என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, அதாவது காரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு ஒரு லாங் டிரைவ் போயிருக்கணும் நம்ம, இல்லை ரீசெண்டாக ஒரு லாங் டிரைவ் போயிருக்கணும், அந்த லாங் டிரைவில் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கணும், காரில் என்னென்ன மாதிரி நாய்ஸஸ் வருது, எங்கெங்கே ரேட்டில் ஆகுது, காரை ஓட்டும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி எவ்வளோ கேபின்குள்ளே வருது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறத விட நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து பெட்டர் ஐடியா. ஓகே, பிகாஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்கும், அதுவே கொஞ்சம் சட்டில் ஆனதுக்கப்புறம் நாலாவது நாள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்போது வந்து நல்லா கேட்ட சவுண்டு வந்து இன்றைக்கி லைட்டாக தான் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது ப்ராப்ளம் கொஞ்சம் இதுவாக்கிடுவாங்க, கொஞ்சம் அலட்சியப்படுத்திடுவாங்க. ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்ஸ், அந்த சவுண்டு, அந்த நாய்ஸு, வைப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்ல ஐடியா. இதை அப்படியே சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, சர்வீஸ் சென்டரில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சொல்கிறத விட அங்கே வந்து அந்த டெஸ்டர்ஸ்னு இருப்பாங்க. ஓகே, குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுற இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் டிரைவ் போகலாம். அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து எல்லா நம்ம கேட்கணும் அவங்ககிட்ட. ஆமாம், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும். ஆமாம், நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு கேட்டால் அவங்களே வருவாங்க. ஓகே, ஸோ அவங்க கூட நீங்கள் போகும்போது ஐதர் அவங்கள நீங்கள் ஓட்ட சொல்லியோ இல்லை நீங்கள் ஓட்ட சொல்லியோ, இது பாருங்கள் இந்த மாதிரி சவுண்ட் வருது, கரெக்டாக எனக்கு இந்த மாதிரி நாய்ஸ் வருது, இந்த மாதிரி ஸ்பீடில் போகும்போது இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னா அவங்க போயிட்டு அதை போய் எடுத்து சொல்லுவாங்க, டேரெக்டாக அவங்க ஃப்ளோரில் போய் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக போய் சொல்கிறதுனால கம்யூனிகேஷன் எரர்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம். இப்போ நீங்கள் சர்வீஸ் அட்வைசர் கிட்ட ஒன்று சொல்லுவீங்க, அவங்க போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லி டெக்னீஷியன் கிட்ட போகிறதுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் வந்து செட்டில் ஆகிடும் அப்படியே. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன், இது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் அப்படியே நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் போய் காமிக்கிறது வந்து பெட்டர் ஐடியா. ஓகே ஃபைன், இப்போது நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டோம், அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, கார் ரெடின்னு ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம போகிறோம். அப்போ ப்ரீ செக் வந்து எப்படி பண்ணணும், அந்த சர்வீஸ் வந்து கரெக்ட், ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாஷ் அண்ட் இதை தவிர நம்மளால் வெளியில் எதுவுமே பார்க்க முடியாது. அப்போது கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி மேக் ஷூர் பண்ணுறது, என்னென்ன விஷயம் நம்ம செக் பண்ணால் அது கண்டுபிடிக்க முடியும்? ஸோ யா, பேசிக் சர்வீஸ்னு நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில் ஃபில்டரு, ஆயில் மாற்றுவாங்க, ஃபில்டர்ஸ் மாற்றுவாங்க, ஃப்ளூயிட்ஸ் மாற்றுவாங்க.
இப்போ இது போக உங்களுக்கு இப்போ ஆயில் மாத்திருக்காங்கன்னா ஆயில் மாத்தினதை காமிங்கன்னா காமிக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். அப்படி கேட்கறதும் வந்து கரெக்டான ஒரு இது கிடையாது. இப்போ சில ரிப்பேர்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ வந்து எனக்கு பிரேக்கோட புஷிங் சரியில்லை, பிரேக்கோட பைட் சரியில்லைன்னா பிரேக் பேட்ஸ் அவங்க காட்டுவாங்க. அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம் உங்கள் கார். நீங்கள் யூ ஹாவ் த ரைட்ஸ் டு லுக் அட் த பிரேக்ஸ். அவங்க வந்து பிரேக் பேட்ஸ் போயிருக்குன்னா நீங்கள் உங்கள் காரில் போய் நீங்கள் பார்க்கலாம். கம்மியாக இருக்குன்னா காமிங்கன்னு கேட்கலாம். எவ்வளோ கம்மியாக இருக்குது நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சஸ்பென்ஷன் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது டடகு டடகு சத்தம் கேட்குது அப்படின்னா அவங்க காரை தூக்கி உங்ககிட்ட காட்டுறதுக்கான இதுவும் இருக்குது. அந்த அப்படியும் பண்ணுவாங்க. நீங்களும் போய் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் டேமேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அதையே நீங்கள் போய் பார்க்கணும். என்ன இருந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இது மாற்றிருக்காங்க. இது வந்து நம்ம அவங்கள க்ராஸ் செக் பண்ணுறதில்ல, நம்மளோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, நம்மளோட நாலேஜுக்காக நம்ம எப்படி இருந்தது எப்படி இருக்குது இப்போ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து எல்லாத்துலேயுமே சஸ்பென்ஷன் ஆயில் லீக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு லிங்க் ராடை மாத்திரம், இல்லை ஒரு புஷ் மாத்திரம், இல்லை பிரேக்ஸ் மாத்திரம், இல்லை பழைய ஏர் ஃபில்டர் ரொம்ப சோக்காக இருக்கும், புது ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குது, பழசு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது நம்மளோட நாலேஜ் தான். நம்ம ஒரு நாலஞ்சு தடவை பார்க்கும்போது வி வில் க்ரோ, அது நம்மளுக்கே தெரிய வரும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஸ்சன் ஃபாசில் என்ன அப்படின்னா இன்ஜின் ஆயில். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது என்ன அப்படின்னா, நம்ம எங்கே போனாலுமே சார் நார்மல் ஆயில் போடவா சிந்தட்டிக் ஆயில் போடவா கேட்பாங்க, ரைட்? நமக்கு சிந்தட்டிக் ஆயில் போட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம ஆயில் மாற்றினா போதும், இல்லை கன்வென்ஷனல் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம ஆயில் மாற்றணும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே சிந்தட்டிக் ஆயில்ஸ் தான் மோஸ்ட்லி. எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவைங்கிறது வந்து நம்ம அப்படி பிளைண்டாக சொல்லிட முடியாது. பிகாஸ் இந்த காருக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேறு பிராண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சில பேர் வந்து 10,000 இன்டர்வல் வச்சுருப்பாங்க, சில பேர் 15,000 வச்சுருக்காங்க, மேக்ஸிமம் 15,000 தான். ஸோ அந்த ஒரு டாலரன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். 10,000 பண்ணுறது நீங்கள் 8,000 கூட பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 11-12 கூட பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் வந்து 10,000 பண்ணுறது 20,000 கூட பண்ணலாம், 50,000 கூட பண்ணலாம். கார் வந்து ஓட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாது. என்ன நான் வந்து நேற்று சாப்பிடல, இன்றைக்கி சாப்பிடல, நாளைக்கு சாப்பிடல, நம்ம செத்து போயிட மாட்டோம், உயிரோடு தான் இருப்போம். பட் அந்த லாங் ரன் இட் வில் டேமேஜ் அஸ் இல்லையா? அதே மாதிரி தான் இன்ஜின். ஸோ அந்தந்த டைமில் கரெக்டாக இன்ஜின் ஆயில், அந்த ஃப்ளூயிட்ஸ், அந்த ஃபில்டர்ஸ்லாம் மாற்றுறது வந்து அதுதான் வந்து ரெக்கமெண்டட். அதுவும் கம்பெனி ரெக்கமெண்டட் டைமில் அந்த கிலோமீட்டர் இன்டர்வலில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் கிலோமீட்டர் வந்து அவ்வளோ ஓட்டில் நான் வண்டி ஐடியில் தான் வச்சுருந்துருக்கேன், ஆனால் என்ன வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மாற்றணுமா? இதுவும் வந்து எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக மாற்றணும். பிகாஸ் அந்த ஆயில் வந்து நீங்கள் ஒரு ஒரு இடத்துல அப்படியே இருக்குது, அந்த ஒரு ஒரு க்ளோஸ்டான ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஒரு யூஸ் பண்ண ஒரு ஆயில் வந்து அப்படியே இருக்குன்னா அது இன்றைக்கியும் இன்றைக்கி இருக்கிற தன்மையும் ஒரு வருஷம் கழித்து இருக்கிற தன்மையும் வந்து வேறு. அதோட சர்க்குலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடய விஸ்காசிட்டி, அதோட திக்னஸ், இது எல்லாமே வந்து மாறிடும். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புது ஆயில் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி அது பிஹேவ் பண்ணாது, அதோட பிஹேவியர் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைம் ஆர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கிலோமீட்டர்ஸ், அவங்க சொன்ன டைமில் நம்ம வந்து மாற்றிடணும். ஓகே, எதிர் கிலோமீட்டர் அவங்க சொல்லுவாங்க இல்லை டைம் சொல்லுவாங்க. ஆமாம், இந்த ரெண்டில் எது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அது வந்து கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணி தான். இப்போ நான் வந்து வருஷத்துக்கு நான் ரெண்டு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா, ஜெனுயின் பார்ட்ஸ் எப்படி வந்து நம்ம பிலீவ் பண்ணுறது? இப்போ நம்ம வந்து கம்பெனியில் பண்ணும்போது இப்போ நான் ஹுண்டாய் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட ஜென்யூன் பார்ட்ஸ் வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஆனால் நான் வெளியில் பண்ணேன் அப்படின்னா அப்படி ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் அதை எப்படி நம்ம மேக் ஷூர் பண்ணுறது? வெளியில் நம்ம பண்ணும்போது அந்த காம்போனன்ட்ஸ் வந்து அது வந்து ஓகேவாக இருக்குமோ, அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஓகே, இதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதில் நாலேஜ் இருக்கணும். பிகாஸ் இப்போ ஒரு கம்பெனி சர்வீஸ்னால் அவங்க வந்து ஆப்வியஸ்லி 100% ஜென்யூனோட பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதே பார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அதே பார்ட்ஸை அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுற வெளியில் இருக்கிற ஆட்களும் இருக்காங்க, வித் 30-40% லெஸர் காஸ்ட். அதே இதில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போது இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ஃபில்டர் செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபில்டரை செஞ்சு இந்த டீலர்ஷிப்க்கு கொடுக்கும்போது அந்த டீலர்ஷிப்போட அந்த சிம்பிளோடு வரும். ஓகே. ஸோ அந்த ஃபில்டரோட காஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். பிகாஸ் அவங்க அதுக்குன்னு தனியாக ப்ரிண்ட் பண்ணுறாங்க, அது பிராண்டு மாற்றுறாங்க, அது மாதிரிலாம். பட் செய்கிறவன் ஒருத்தன் தான். இப்போ நீங்கள் வேறு ஒரு சர்வீஸ் சென்டரில் போய், அதாவது லோக்கல் கராஜில் போய் நீங்கள் பண்ணும்போது அவங்க வந்து செய்கிற இடத்துலேருந்து வாங்குவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பார்ட்டோட
ப்ரைஸ் வந்து கம்மியாயிடும். பட் இதில் இருக்கிற ஃபில்டரும் இதில் இருக்கிற ஃபில்டரும் சேம் ஃபில்டர் தான், இதில் அந்த பிராண்டு நேம் ஹியூண்டாயின் இருக்கும், இதில் இருக்காது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுற வரைக்கும் சேஃப் தான், பிகாஸ் அதே ஒரிஜினல் பார்ட்டு தான் உங்கள் காருக்குள்ளேயும் போக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இன்னும் கொஞ்சம் சின்ன கராஜஸ்லையோ ஆர் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து இப்போ ஒரு ஃபில்டர் 500 ருபீஸ் அப்படின்னா 500 ருபீஸ்க்கு இருக்குது, 400 ருபீஸ்க்கு இருக்குது, அதே ஃபில்டர் வந்து 80-90 ருபீஸ்க்கும் கிடைக்கும் அதே காரில் இருக்கிற ஃபில்டர். ஸோ அது எப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபாசில் இப்போ வந்து நிறையா பேசிட்டோம், ப்ரோஸ் பார்த்துட்டோம், கான்ஸ் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ முடிவாக நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது சர்வீஸ் வந்து கம்பெனி ஓனில் தான் கொடுக்கணுமா இல்லை வெளியில் கொடுத்தா ஓகேவா, அதை பற்றி சொல்கிறேன். நம்ம பேசின மாதிரி கம்பெனி சர்வீஸ்க்கும் ஆஃப்டர் மார்க்கெட் சர்வீஸ்க்கும் நிறைய அட்வான்டேஜஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஹாசில் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இப்போ வாரண்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம சர்வீஸ் சென்டரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதே வந்து ஒரு நல்ல ஐடியா. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தெரியும், பட் இந்த வாரண்ட்டி பிரச்சனைலாம் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே போய்க்குவேன்னா யா ஆப்வியஸ்லி நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி. பட் என்னோட ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னென்னா, சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு கராஜாக ஒரு நல்ல மெக்கானிக்காக சூஸ் பண்ணணும். அவங்க வந்து ஆத்தென்டிக்கான பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியணும். அண்ட் அவங்க நம்மக்கிட்ட எவ்வளவு, இப்போ நம்ம இங்கே போகிறதே வந்து எதுக்கு, ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறதுக்காக. அந்த டிரான்ஸ்பரன்சி அங்கே இருக்கா அப்படிங்கிறதும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், பிகாஸ் டீலர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் ரொம்ப அஃபிஷியலாக இருக்கும், இது காட்ட முடியாது, இது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது இல்லையா, நம்ம ப்ரோட்டோகால்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அந்த திரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியா தான், இதையும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்கோப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுத்துருக்கோம், நம்ம காரை வந்து எங்கே சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. சரியா, நம்ம ஃபாசிலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லியே ஆகணும், அவரோட ஷெடியூலில் ஒரு நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் அலாட் ஃபாசில். தேங்க்யூ. நான் வந்து உங்கள் சேனலில் வந்தது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ரெண்டு பேரோட கண்டென்ட்டும் கொஞ்சம் சிமிலராக இருக்கிறனால, ஸோ இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வந்து பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக. ஃபாசிலோட சேனலோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அவரோட கண்டென்ட்டை போய் பாருங்கள். ஏன்னா இப்போ ஃபாசில் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் குள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த ஒரு கேண்டிடேட்டு, எந்த அளவுக்கு ஆட்டோமொபைலில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது அவரோட வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற நிறையா டவுட் வந்து அந்த வீடியோஸ்லேயும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். சரியா, மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.